அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தை பெறுபவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை வகுத்து தந்திருக்கிறார்கள். அவற்றை தொடர்ந்து நாம் அறிந்து அதன் வழி நடப்போம். நேற்றைய தொடர்ச்சி சட்டம் 5. பெண்கள் ருதுவான அதாவது மாதவிடாயான காலங்களிலும் பிரசவித்த சமயங்களிலும் கல்யாணம் சாவு கருமாதி முதலிய காரியங்களிலும் வண்ணாத்தியிடமிருந்து மாத்து என்று சொல்லி யாராவதும் அதாவது இந்துக்கள் என்று அபிமானித்து வருகிறவரில் மிகவும் தாழ்ந்த ஜாதிகள் என்று அபிமானித்து ஸ்தாபித்து வைத்த பெண்கள் மாதவிடாயான காலத்தில் கட்டியிருந்த தீட்டு சேலைகளை முன்கூறிய வண்ணாத்தி துவைத்து வெளுத்து கொண்டு வர அச்சேலைகளை வாங்குகிற அனாச்சாரம் அதாவது கெட்ட வழக்கங்களையும் அறவே விட்டுவிட வேண்டியதாகும். ஏனென்றால் அவரவனுடைய தாய் தகப்பன் முதலானவர்கள் செத்தால் செத்த தீட்டு போக வேண்டியும் கேரளத்தில் உள்ள பிராமணர்களுக்கும் அவர்களுக்கு தாழ்ந்தவரிடந்து அபிமானித்து ஸ்தாபித்து வைத்துள்ள ஜாதிகட்கும் முற்கூறிய வண்ணாத்தி கொண்டு கொடுத்த தீட்டு சேலையை கட்டியோ மிதித்தோ குளித்தால்தான் சுத்தமாகும் என்று நினைத்து அவ்விதம் நடந்து வருகிறது. இதை பற்றி ஆலோசிக்கும் பொழுது இந்துக்களில் மிகவும் உயர்ந்த ஜாதி வண்ணாத்தி ஆகும் என்று வருகிறது. ஏனென்றால் அவள் கொண்டு வந்து தருகிற தீட்டு சேலையை தொடாத இந்துக்களின் மகா வைதிகர்களும் வைதிகர்களும் மந்திர தந்திரவாதி கடந்து அபிமானித்து வருகிற பிராமணர் முதல் எத்தனை ஜாதிக்காரர்களாகி பிரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முற்கூறிய அசுத்தத்தில் இருந்து சுத்தமாகறதில்லை என்று வருகிறது. அது மிகவும் ஆலோசனை இல்லாமல் நடத்தி வருகிற அனாச்சாரமாகும். அதனால் பெண்கள் ருதுவாகும் போது நடத்த வேண்டியதான கிரமங்கள் கீழே சொல்லுகிறோம். அதாவது பெண்கள் முதலாவதாக ருதுவாகும் போது அவருடைய தலையில் 101 குடங்களுக்கு அதிகப்படாமல் கூடுமான வரையில் தண்ணீர் விட வேண்டும். ருதுவாவது என்றால் புஷ்பித்தல் என்று பொருள். அது கொண்டாகும் ருதுவான பெண்களுக்கு புஷ்பினி என்று சொல்ல காரணம். அதற்கு ஒரு உதாரணம், ஒரு செடி பூக்காமல் காய் உண்டாவதில்லை. அப்படியே ஒரு பெண் புஷ்பணியாகாமல் கர்ப்பவதி ஆவதில்லை. ஆகையினால் ருதுவான சமயத்தில் ஒதுக்கி வைக்க கூடாது. அதனால் முதல் ருதுவானால் முன் சொன்னபடி தலைக்கு தண்ணீர் விட்ட உடனே 3 ஔன்ஸ் எள் எண்ணெயில் 3 தோலா தென்னை அல்லது பனை வெல்லம் பொடித்து சேர்த்து சாப்பிட கொடுக்க வேண்டியதாகும். பிறகு மாதா மாதம் மாதவிடாய் உண்டாகும் போது தீட்டு தீண்டல் என்று சொல்லி தனியே விளக்கி வைக்க கூடாது. அவர்கள் மாதவிடாயான சமயத்தில் உண்டான அழுக்குகள் போக வேண்டி மாதவிடாயான உடனேயே முழுகி குளித்து மற்றவருடன் சேர்ந்திருக்க வேண்டியதாகும். மாதவிடாய் என்று சொல்லி தனித்து தூர நிறுத்துவது யாதொரு ஆலோசனையும் இல்லாததனால் ஆகும். ஏனெனில் மாதவிடாய் என்று தெரிந்தது எதனால் என்றால் இரத்தம் வெளியில் வந்ததனால். அந்த இரத்தம் எங்கிருந்து வந்ததென்றால் அவருடைய உள்ளிலிருந்தாகும். அந்த இரத்தமே அசுத்தமானால் அது உள்ளில் இருக்கும் பொழுதும் அசுத்தம் தான் அல்லவா? அந்த அசுத்த ரத்தம் வெளியில் வந்தது முதல் 4ஆம் நாள் குளித்து உடன் சுத்தமாகிறது என்று சொல்வது எவ்வளவோ முட்டாள்தனமாகும். அது உள்ளில் இருக்கும் பொழுது தீட்டென்று சொல்லி வேறுபடுத்தி வைப்பதில்லை. தவிர வெளியில் வந்த இரத்தத்தின் பாக்கி உள்ளேயும் இருக்கிறது, அப்பொழுதும் தீட்டென்று சொல்லுவதில்லை. அதுவுமின்றி மாதவிடாயான 4ஆம் நாள் குளித்து எல்லோரிடமும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் 4 நாட்களில் இரத்தம் வருவது நின்று விடுவதில்லை. சிலருக்கு 7-8 நாட்கள் வரையிலும் மற்ற சிலருக்கு 10-15 நாட்கள் வரையிலும் இரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது தீட்டென்று சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை. தவிர
துவாலை அதாவது வெள்ளையும் அது அதிகமாகிவிட்டால் இரத்த மேகம் அதாவது பெரும்பாடும் ஆகிறது. அப்போது இரத்தம் மட்டுமே போகும். அதுவும் மாதவிடாயாகும் பொழுது இரத்தம் வருகிற வழியாய்த்தான் வருகிறது. அப்போது தீட்டென்று சொல்லி தனித்து நிறுத்துவதில்லை. ஆனால் இவ்வாறு யாதொரு ஆலோசனையும் இல்லாமல் மேற்கூறிய அனாச்சாரம் இந்து மதத்தோர்கள் என்று அபிமானித்து வருகிறவரிடத்தில் மட்டுமே நடந்து வருகிறது. கிறிஸ்துவ மதத்திலோ முகமதிய மதத்திலோ அப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் காணப்படுவதில்லை. அவர்களில் மாதவிடாயான பெண்கள் அதே சமயத்தில் குளித்து யாதொரு தீட்டுமில்லாமல் பாக்கி உள்ளவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பலகாரம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள். அவ்வாறுள்ள பலகாரங்களும் மற்றும் பல சாமான்களும் நாம் வாங்கவும் கொடுக்கவும் தொடவும் செய்கிறோம். அதுவுமன்றி வெளிநாடுகளில் கிறிஸ்தவர்களும் முகமதியர்களும் தீட்டில்லாமல் அவர்கள் எல்லா ஜாதிக்காரர்களுடனும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதாவது அஞ்ஞானமின்றி தொட்டு பரிமாறி வருகிறார்கள். மலையாளத்தில் மட்டுமே அவர்களுக்கு அசுத்தம் வைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருப்போரின் பெண்கள் மாதவிடாயான சமயத்தில் செய்த சாயா அதாவது தேநீர் பலகாரங்கள் முதலியன வாங்கி தின்கிறார்கள். அதற்கு யாதொரு தீட்டுமில்லை. இந்து மதத்திலிருந்து அபிமானிக்கிறவர்களுடைய தாயார் தமக்கை தங்கை மனைவி புத்திரி முதலானவர்கள் மாதவிடாயானால் அவர்கள் வீட்டில் நுழையக்கூடாது என்றும் மற்ற யாரையும் தொடக்கூடாது என்றும் அவர்கள் நிழலும் படக்கூடாது என்றும் நிச்சயித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒரு சாக்கோ ஒரு கம்பளி துண்டோ கிழிந்த பாயோ கொடுத்து படுக்க வைக்கிறார்கள். இது மிகவும் புத்தி இல்லாமையும் யோசனையற்றதையும் யுக்தி இல்லாத அனாச்சாரங்களையுமே காட்டுகிறது. ஆகையால் இவையெல்லாம் அறவே விட்டுவிட வேண்டியதாகும். இது மட்டுமின்றி மாதவிடாயை தீண்டல் அதாவது தீட்டு என்று கூறி வருவது தவறாகும். திருபுரி என்றாகும் சொல்ல வேண்டியது. எப்பொழுது ஒரு பெண் மாதவிடாயாகி இருக்கின்றாளோ அப்பொழுது அவர் திரிபுர சுந்தரியாகிறாள். திரிபுரி என்றால் மூன்று புறம் அதாவது சத்துவம் ரஜஸ் சமத் என்ற இந்த மூன்று புறத்தையும் எரித்து ஜொலித்து வருகிற சக்தியாகும். அதுவாகும் ரத்தம். ஆகவேதான் இரத்தத்திற்கு சக்தி என்று சொல்ல காரணம். அது நிமித்தம் இரத்தம் நசிக்கின்றோறும் சக்தி நசித்து போகிறது. அப்படி சக்தியாயிருக்கிற இரத்தம் மதித்து கொதித்து முற்கூறிய சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் மூன்று குணங்களையும் தகர்த்து அந்த சக்தியா இருக்கின்ற இரத்தம் வெளியே வருகிறது. அதனால்தான் மாதவிடாயானது என்பதற்குரிய அடையாளமாக இரத்தம் காணுகிறதற்கு இடையாயிற்று. ஆதலால் தீண்டல் அதாவது மாதவிடாய் என்றுள்ள நிலைமை திரிபுர சுந்தரியாகும். ஆகையினால் அவ்விதமுள்ள நிலைமையில் ஒதுக்கி வைக்க கூடாது. அப்படி உள்ளவர்களை பத்தியங்களோடு கூடி ஜடத்தை அசைவிடாமல் மிகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வைக்க வேண்டியதாகும். சட்டம் ஆறு. சித்த வித்தை அப்பியாச ஆலயத்தை ஸ்தாபிக்க அனுமதி கொடுக்க வேண்டுமெனில் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் தாழ்ந்தவரிடந்து அபிமானித்து ஸ்தாபிக்கப்பட்டவரிடமிருந்து உயர்ந்தவரென்று அபிமானித்து வருபவர்கள் விவாகம் திருமணம் செய்ய வேண்டும். சித்த வித்தையை பெற்றுக்கொண்டவர்கள் சித்த வித்தையை பெறாதவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. காரணம் யாதெனில் சித்த வித்தையை பெற்றவருடைய சக்தி உள்ளே அடங்கியும் பெறாதவருடைய சக்தி வெளியில் வியாபித்தும் இருப்பதனாலாகும். இவை இரண்டும் தம்மில் வேறுபட்டவையாயிருக்கின்றன. அவ்விதமுள்ள இரு சக்திகளும் ஒன்றாய் சேர்ந்தால் பலவித வியாதிகற்கும் இடையாவதாகும். சித்த வித்தை பெறாத பெண்ணையோ ஆடவனையோ சித்த வித்தை பெற்றுக் கொண்டவர் திருமணம் செய்ய வேண்டி வந்தால் அவரை முன்னதாகவே வித்தையை பெறும்படி செய்து பின்னர் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டியது. சித்த வித்தையை பெற்ற ஆடவர் பெண்டியர்கள் தம்முள் ஒருவரை ஒருவர் அந்யோன்யமாய் நேசிக்கும் தருணத்தில்தான் அவர்களுக்கு திருமணம் நடத்த வேண்டியது. திருமணத்திற்கு முன்னோர்களுடைய நிச்சயங்கள் என்று சொல்லக்கூடிய
தாலி கட்டுதல் முதலான யாதொரு அனாச்சாரங்களும் நடத்தக்கூடாது. வேத சாஸ்திர விதிப்படி நான்கு விதமாகும் திருமணம். விவாகம் அதாவது உத்தமம், மத்தியமம், அதமம், அதம அதமம். உத்தம விவாகம் என்றால் காந்தர்வம், மத்திய விவாகம் என்றால் பாணிகிரகணம், சுயம்பரமும் அதன் அதம விவாகம் என்றால் தாலி கட்டுதல், பாக்கியுள்ள விவாகமெல்லாம் அதமா அதமமாகும். அதனால் இப்பொழுது உத்தம விவாகம் நடப்பில் இல்லாததால் மத்திய விவாகமே நடத்த வேண்டியது. அதாவது சபையில் வைத்து பெண் தன் வலது கையால் தனக்கு விருப்பப்பட்ட ஆடவனுடைய இடது கையை பிடிப்பது பாணிகிரகணம். சபையில் வைத்து முதலில் பெண் ஆடவனுடைய கழுத்திலும் பின்னர் ஆடவன் பெண்ணினுடைய கழுத்திலும் மாலையை சூட்டி திருமணச் சடங்குகள் நடத்த வேண்டியதாகும். அப்பொழுதுதான் சுயவரமாகிறது. அவ்வாறன்றி அனாச்சாரமாகிய தாலி கட்டுதல் என்று சொல்லி வரக்கூடிய நிலைமையை அறவே ஒழித்துவிட வேண்டியதாகும். நன்று. நாளைக்கு தொடருவோமா? ஆத்ம வணக்கம்.